NEET aspirants, welcome to King's NEET series. Last episode, நம்ம பயாலஜியோட ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். அது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். அதே மாதிரி இந்த எபிசோட்ல நம்ம பிசிக்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் ஃபார் NEET கோச்சிங், மிஸ்டர் ஆண்டனி. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீரீஸில் நீங்கள் வந்து NEET-ஓட கைடன்ஸ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ வந்து 2 மந்த்ஸில் எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அதுக்காக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், யூ ஆர் ப்ரிப்பேரிங் வெரி சீரியஸ்லி ஃபார் யுவர் NEET எக்ஸாம் விச் யூ ஆர் கோயிங் டு ரைட் இட் ஆன் July 17th. So you must give more importance or equal importance to all the 3 subjects, biology, chemistry and physics. If you want to score very high marks, equal importance should be given for all the subjects. Therefore, allot your time for all the 3 subjects equally and work consistently and confidently and believe that you are going to crack the NEET with the very high marks. You fix the high marks. How much you want to score, fix it, write it, and celebrate that you got it. And that will be your success. So be confident, prepare well, go ahead. Superb, sir. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்டையும் நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். யூ ஹாவ் டு கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிசிக்ஸ்னாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த பயம் ஏன் வருது? அந்த பயம் அவசியம் தானா? ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ்ன்னு பார்த்து யாரும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அதுக்கு தலைகீழாக தான் எல்லாமே நடந்துன்னு இருக்குது. ஃபிசிக்ஸாக அது லாஸ்ட் சான்ஸாக வச்சுன்னு இருக்கிறாங்க. ஃபிசிக்ஸ்னால் அவ்வளோ பயம் பிள்ளைங்களுக்கு. ஆனால் உண்மையிலே அது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தே ஷுட் பி வெரி கான்ஃபிடென்ட் இன் ஃபிசிக்ஸ். தட்ஸ் மை ஒப்பீனியன். ஓகே சார், இப்போ வந்து ஃபிசிக்ஸை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸை ஒமிட் பண்ணுறாங்க? இதுக்கான சொல்யூஷன் என்ன? இது ரொம்ப நல்ல கேள்வி தான். இது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி ஆகணும். ஃபிசிக்ஸ் பயன்றது வந்து அவங்க 11th படிக்கும் போதோ 12th படிக்கும் போதோ வந்தது கிடையாது. இந்த பயம் ஆரம்பித்ததே லோவர் கிளாஸ்லேருந்து. லோவர் கிளாஸில் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது அவங்க சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் நல்லா படிக்கணும்னா தே ஷுட் நோ த லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ். மேக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ். லோவர் கிளாஸில் அந்த லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸை, மேத்தமெட்டிக்ஸை அவங்க சரியாக கற்றுக்கலை. அந்த டைமில் மேக்ஸ்னாலே ரொம்ப அலர்ஜி அப்படின்ட்டு டியூஷனுக்கு அங்கங்கெல்லாம் போயிருப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு மெத்தடில் அந்த பர்டிகுலர் மேக்ஸை மனப்பாடம் பண்ண வச்சு எழுத வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதனால் பிள்ளைங்க வந்து ப்ராப்பராக அதை கற்றுக்கலை. இன்னொரு காரணம் சொன்ன, கால்குலேட்டர் அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க அந்த டேபிள்ஸை தெரிஞ்சுக்கல. இந்த காரணத்தினால தான் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் அவங்களால சரியாக பண்ண முடியல. ஏன்னா ஃபிசிக்ஸை ஃபுல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ். தட்ஸ் த மெயின் ரீசன் வை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரைட்டன்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, சூப்பர் சார். இப்போ சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் மேத்ஸை ஒழுங்காக படிக்கல, அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வரல, அதனால தான் நீங்கள் ஃபிசிக்ஸை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபைன். இப்போ வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை எஃபெக்டிவாக படிக்க தேவையான திறன்கள் ஏதாவது இருக்குங்களா சார்? ஃபிசிக்ஸை நல்லா படிக்கணுன்னாக்க ஒரு ஃபியூ இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி தேர். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேக்ட்ஸ். ஃபிசிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் லாட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் தேர், தே மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஓம்ஸ் லா, இட் பிகின்ஸ் வித் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பொட்டென்ஷியல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். தே ஷுட் நோ ஒய் த டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட், ஒய் இட் ஷுட் நாட் வேரி, இஃப் இட் வேரிஸ் வாட் வில் ஹேப்பன். So the fact is there, and next they should understand the facts. They can understand the facts by asking as many questions. From that, why, when, where, what, all these questions should be learned. That's the, by understanding the facts. Next one, they should use the facts, that's the application, where it is used. For example, iron box.
மாங்கனின் ஒயர் இஸ் யூஸ்ட், ஒய் இட் இஸ் யூஸ்ட், ஃபிலமெண்ட் லேம்ப், டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இஸ் யூஸ்ட், ஒய் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இஸ் யூஸ்ட், ஒய் நாட் தி அதர் ஒன், தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். தென் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஒன் கம்ஸ் இன் த அப்ளிகேஷன், ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட்ஸ், தே ஷுட் லேர்ன் டு அப்ளை த கான்செப்ட்ஸ், தென் தே ஷுட் ப்ராக்டிஸ் த ப்ராப்ளம்ஸ். தே மஸ்ட் ரீசன் அவுட் த ஆன்சர்ஸ், தே மஸ்ட் நோ ஹவு டு இன்டர்பிரட் த ஆன்சர்ஸ். தீஸ் ஆர் அ ஃபியூ பேசிக் குவாலிட்டிஸ் அ ஸ்டூடெண்ட் ரெக்வயர்ஸ். அனதர் ஒன் இஸ் தே மஸ்ட் ஹவ் பேஷியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், put all the concepts, points together, correlate, bring the correlation, connect a few points together to come to a certain conclusions. These are the basic requirements for a student to learn physics, provided they should also know mathematics. Obviously. இப்போ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், மேத்ஸை நீங்கள் சின்ன வயசில் ஒழுங்காக படிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்ஸும் வரும். அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு தேவையான திறன்கள் என்னவா சார் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா அது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஃபிசிக்ஸை ஈஸியாக கற்றுக்கொள்ள வழிகள் ஏதாவது இருக்குங்களா சார்? ஃபிசிக்ஸை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு இருக்கிற வழிகள்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் இதை தான் சொல்லுவேன். Learn the tables first, starting from 0th table, at least up to 20th. They should know. Suppose 16 are 256, they should know, but they do calculations. Now 9 plus 7, they keep fingers still adding. They should know how to add the numbers, some shortcuts quickly. Say 9 plus 7, you are adding. 1 plus 9, 10. Another 6, 16, they should know. Similarly, when they subtract the numbers, some people do not know how to subtract. They borrow, cut all these things. At the end, if they see, they do not know what number is there, from what number is subtracted. So learn the tables first. Then learn all the basic mathematical operations, addition, subtraction, how to simplify when it is given in brackets, the basic formula of mathematics. Those things are important. Another one is, they should know square numbers at least 1 to 20. 1 to 20. Say 15 are 225. They should know. After, if they learn this one, what they will get? They know how to take the square root. 225 means directly they know 15. Another easiest way is that they must know, compulsorily they should know 1 to 10 cube numbers, cubic numbers. Otherwise, suppose a 10 cube means they will keep doing 10 into 10 into 10 multiply. Or a 2 cube means 2 into 2 into 2. If they know thoroughly, 2 cube means 8. Immediately they can use that. So they should learn all the basic mathematical concepts first. That is the first requirement to learn physics easily. Okay. For example, they multiply 60 into 0.25. Decimal number is there. Instead, 60 into 1 by 4. Because 0.25 is a 1 by 4. 60 into 1 by 4, 15. There is no need to put the decimal point, all this. They should equip themselves with this. If I ask them someone, 75 into 75, they will take the calculator or they will multiply with the numbers. Answer is 5,625. No need of any calculation, because any number ends with the 5, similar number. 75, put the 25 first. Then 7 plus 1, 8. 8 into 7, 56. Simple. No need to do the multiplication part. This kind of things are very much required to learn physics easily. And it is lagging among the students. For example, physics. Distance, displacement, velocity, acceleration. All these things involve with the directions. They must know vectors. Like this, they must relate
mathematical concepts with the physics. Mathematical concepts are the tools. They should know which tool should be used at that time. Suppose in a computer you unscrew one part of the screw. There it is used a star screw. You must use the star screwdriver. You cannot use another spanner for that. Where spanner should be used, you cannot use a simple screwdriver. Like this, mathematical tools are there. Each tool is applied in some particular concepts of mathematics. They must use those concepts. This is how they can make learning physics easy. Otherwise, it will be like reading some book without knowing the language. So the best way is to learn the language first. Max, learn the max first. Superb, sir. Obviously, what you said is 100% right. Romeo, clear I explained paninga. Physics is easier kathukonona. Modala mathematical concept, basic mathematical concepts are kathukonga abdeen solti sir solraare. Then, ipa physics board exam odu preparation kum, NEET exam odu preparation kum, idha the difference irukkungla? Nareya irukku. Subject onna da, physics onna da. Ana board exam prepare pandradu vera, NEET exam ku prepare pandradu vera. Board exam ku 3 mark question onnu koduthirupanga, we have to write the steps. Anga step mark la allot pannuvanga. For NEET it is a multiple choice question. We have to give only the final answer. There you cannot write, keep on writing the steps. So you should know how to get the answer without writing the steps. So you must learn as many shortcuts as possible, or you must be good in doing the calculations, mental calculations as quickly as possible. For that, NEET preparation requires lot of sums being done every day. Whereas a board exam, you can do, learn, write down everything, check everything and learn it. For a board exam, you can memorize the answers and reproduce, including sums. That's what some students do. That's why those people struggle in the NEET. But for NEET exam, you will have to understand every concept, apply the knowledge you understood, relate the facts, come to the conclusion that the answer is the correct. Out of 4 choices, 4 options given, 1 choice will be correct. And we have to confirm which choice is the correct one, or which choice is the wrong one. If it is asked, the wrong one is to be chosen, we have to choose. So the preparation for both the exams are, according to me, totally different. In some cases, slightly it may coincide, similar. That's the best way to distinguish the preparation for board exam and the preparation for NEET exam. That's why if you want to prepare well for a NEET, I already suggested, as you read your board exam answers, question answers, relate, integrate your learning with the NEET styled questions. If they integrate these two type of learning, then both the preparations will be easy. Superb, sir. வந்து சார் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களுக்கு ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வரணும்னா பேசிக் மேத்தமெட்டிக் கான்செப்டை முதல்ல படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் ப்ரீஷியஸ் டைம் வித் அஸ் சார். தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஃபிசிக்ஸோட ப்ரிப்ரேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் ஆஃப் கிங்ஸ் நீட் சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ஜேர்னி சைனிங் ஆஃப். டட்டா பபாய். King's International Medical Academy.